ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்டே உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெஜ் பீன்ஸ் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மைதா தேவை கிடையாது, ஈஸ்ட் தேவையில்லை. இது வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் வந்து தயிர் வந்து தேவையான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம சர்க்கரை, உப்பு, அது ரெண்டுமே வந்து சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட வந்து நம்ம லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுலாம் பேசுவோம்ல, அந்த பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே இது வந்து இது இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸாவோட சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், குண்டு குண்டு காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, தக்காளியில் வந்து சும்மா லைட்டாக 4 கோடு மாதிரி போட்டுக்கிறோம். இது எதுக்காகனா வந்து அப்போ தான் தக்காளி வெந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக உரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக எல்லா தக்காளியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு போனோம். ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம எடுத்துட்டோம். எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தோல்லாம் வந்து உரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி தோல் உரித்து உரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஆறுனதுக்கப்புறமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து நான் தோல் உரித்து குட்டி குட்டின்னு அரிக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி 1 துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வந்து அது பீட்ஸா சாஸ் வந்து நம்ம இப்போது செய்ய போகிறோம், தாளிக்க போகிறோம். அதுக்காக இது இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு, அது காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பூண்டும் இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிறது அது லைட்டாக கலர் மாறின உடனே இப்போ அதில் வந்து அதை பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து தனியாத்தூள், உப்பு, சர்க்கரை இது வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இப்போ அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் அதோட கஸ்தூரி மேத்தி வந்து நம்ம நல்லா கையிலேயே க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அண்ட் வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சாச்சு.
இது வந்து இப்போ சாஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து பீஸாவுக்கு வந்து பேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸா மேலே அந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடணும்ல, பாதி என்ன பார்ப்போம். நான் வந்து ஒரு கப்பு கேப்சிகம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ரெண்டு சீஸ் பெருசு பெரிய பெரிய சீஸ் ரெண்டு எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இந்த பெருசு பெருசாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம காளான் வந்து வதக்கி எடுத்துப்போம். அதை வந்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி அண்டு ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நல்லா பிசைந்து வச்சுப்போம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே போட்டால் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து முதல்ல ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் வந்து காஞ்ச உடனே அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. இதில் வந்து நம்ம இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு தடவை கலந்துருங்க. கலந்துட்டு சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது நல்லா வதங்கி நல்லா ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீஸ் வந்து இதுமாதிரி துருவி வச்சுருக்கேன். ரெண்டு சீஸ் எடுத்துருக்கேன்ல, அது ரெண்டும் துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், பீட்ஸா வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கீழே பேஸ் வந்து என்ன பண்ணுன்னா பட்டர் இருக்குல்ல, பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க கீழே. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம அந்த மாவு பீட்ஸாவோட மாவு வந்து அதில் எடுத்து போட்டுப்போம். போட்டுட்டு நம்ம அதில் வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருலாங்க. அங்கே ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். ஸோ அதனால அது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக குத்தி விட்டுருங்க. குத்திட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பீட்ஸாவோட பேஸ் சாஸ் அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது நம்ம கடையிலையும் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து வீட்டில் நம்ம பண்ணும்போது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க அந்த காளான் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 8 தக்காளி அந்த மாதிரி வச்சா போதும். அப்புறம் வந்து கேப்சிகம் கேப்சிகம் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்பவும் வந்து சீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். மீதி இருக்க சீஸை எல்லா சீஸையும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஓவனில் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம கேக் வந்து ஒரு தடவை செஞ்சுருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில், அதே மாதிரி தான் இதையும் செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் தவாவில் வந்து கல் உப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாண்டு வைக்க போகிறேன். இப்போது ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பேன் வச்சுட்டு
அந்த பேன் பீட்ஸா பேன் அதை வச்சுட்டு அதை வந்து நான் மூடி வச்சிட போகிறேன். இது வந்து சிம்லேயே தான் ஒரு 22-25 மினிட்ஸ் கிட்ட சிம்லேயே வச்சு நல்லா அதை வேக விடணும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, நம்ம இதை வந்து இப்போ மேலே வந்து அந்த இதுவெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும் சீஸ்லாம் பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இப்போது நிஜமாகவே வந்து பீட்ஸா சூப்பராக வந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.